வணக்கம் நான் உங்க வாசன் டிடி ஆஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம சொந்த ஊர்ல இருக்கோம் அண்ட் வந்து சொந்த ஊர்ல இருந்து கிளம்பிட்டோங்க நானும் வந்து பண்ண நம்ம சொந்த ஊர்ல நம்ம சொந்த வீட்ல கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் முடிய மாட்டேங்குதுங்க என்னது ஊருக்கு வந்துட்டியா கிளம்பு 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 அப்படிங்கிற மாதிரி டைம் செட் ஆயிடுச்சு நமக்கு வேற என்ன பண்றது சோ இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம்னு வந்து பண்ண நம்ம தம்பிக்கு எங்க இருக்காங்க இங்க இருக்கான் நம்ம தம்பிக்கு வந்து பண்ண இன்னைக்கு பைக் டெலிவரிங்க பையன் வந்து பண்ண எவ்வளவு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தா 1.5 வருஷமாவா 1.5 இயர்ஸா வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு தம்பி பைக் வாங்க போறான் செம்ம ஹாப்பி அண்ட் வந்து தம்பிக்கு ஒரு இன்னைக்கு ஒரு கிஃப்ட்டும் வாங்கி தர போறேன் நானு கூட்டு போய் வாங்கி தர போறேன் டிடிஎஃப் ஷோரூம்ல வந்து நிறைய நேரம் ஆச்சு நம்ம டிடிஎஃப் கூட தான் ஜாலியா பேசிட்டு இருந்தோம் சோ வந்து நம்மளோட ஒரு ஆரஞ்சு ஃபிளைட் வேரியன்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஒயிட் கலர் சோ வந்து இவ்வளவு நாள் நான் நேர்லயே பாக்கல இன்னைக்கு தான் நேர்ல பார்த்தேன் ரொம்ப 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 பிடிச்சிருச்சு என்ன கலர்டா புக் பண்ணிருந்தேன்னு சொல்லி நம்ம தம்பி கிட்ட கேட்டா சில்வர் கலர்னு அப்படின்ட்டான் ஏன் அந்த கலர் நீ புக் பண்ணல எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன கலர் பிடிச்சிருக்கு அதான் எனக்கும் ஒயிட் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு பட் தம்பி வந்து பண்ண சில்வர் புக் பண்ணிட்டான் பட் சில்வரும் நல்லா தான் இருக்கும் வண்டி வந்து போத்தி வச்சிருக்காங்க வண்டி ரிவீல் பண்ணிட்டு நம்ம பாட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க லுக் பயங்கரமா இருக்கு பட் ரேட்டு தாங்க எக்ஸ்பென்சிவா இருக்கு 2,20,000 2,30,000 சொல்றாங்க ஆரன் ஃபைவ்ல வந்து பண்ணா பவரை கம்மி பண்ணி வச்சுட்டாங்க நம்மளோட ஆரன் ஃபைவ் வந்து பண்ணா 19.3 PS ஒரு 148 அப்படிங்கிறது நம்ம பைக்குக்கெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஜார்விஸ்க்கெல்லாம் பட் இந்த பைக்லலாம் வந்து பண்ணா அந்த டாப் எண்டை ரீச் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்குது ஃபிஃப்த்து கியரில் வந்து பண்ணா அசால்ட்டாக 135 அடிச்சிடும் சிக்ஸ்த்து கியரில் வந்து பண்ணா 148 அசால்ட்டாக வந்துடும் 148 மேலே வந்து பண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்துகிட்டு போகும் நம்ம ஜார்விஸ்லாம் பட் இந்த பைக் வந்து பண்ணா சிக்ஸ்த்து கியர்லேயே வந்து பண்ணால் 135 போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் லுக் வைஸ் வந்து பண்ணால் அப்படியே அந்த சூப்பர் பைக் லுக்கு தந்திருக்கானுங்க லுக்கெல்லாம் குறையே சொல்லிடும் அப்படியே செம்மையாக இருக்குது ஓகேங்க ஸோ வந்து இந்த பைக்கை ரிவீல் பண்ணிவிட்டு தம்பிக்கு ஹெல்மெட் வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதான் ரொம்ப லூசா இருக்கு பாக்கி ஆள் ரொம்ப லூசா இருக்கு ஆல்ரெடி கலண்டர் இருக்கு டெலிவரி இது கலரும் தெரியும் பட் டெலிவரி எடுக்கிற டைம்ல கலந்தே கொடுத்தா கால் நல்லா தூக்கி போடுவோம் பைக் டெலிவரி எடுத்து முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பைக் மேல ஆசையாவே இருந்துச்சு அதனால சரி ஒரு டைம் கீழே இறக்கி இதுல உட்காந்து பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி வச்சுட்டு உட்காந்தாச்சு நல்லா இருக்குங்க அந்த ஒரு பிரீமியம் லுக்கு பயங்கரமா இருக்கு பட் சின்ன சின்ன மைனஸ் தான் ஸோ இதெல்லாம் வந்து பண்ண சீக்கிரம் உடஞ்சிடும் அதனால ஆரன் ஃபைவ் V4 லவ்வர்ஸ் அண்ட் வந்து ஓனர்ஸ் வந்து பண்ணா கால மேல தூக்கி போடும்போது இது இதுகிட்ட மட்டும் பார்த்து தூக்கி போடுங்க டக்குன்னு படிச்சுன்னா டக்குன்னு உடஞ்சிடும் ஆனா ஆரன் ஃபைவ் எப்படி அம்மா வந்து பண்ண சீக்கிரம் அதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க நல்லா இருக்கு கொஞ்சம் தூரம் வந்து பண்ண நம்ம தம்பி பைக்கை வந்து ஓட்டணும்னு ஆசைப்பட்டான் அதனால கொஞ்சம் தூரம் பைக் ஓட்டிட்டு அப்படியே கார்ல ஏறி வந்தாச்சு இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஹெல்மெட் கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஹெல்மெட் கடைக்கு வந்து பண்ண ஒரு ஆல்ரெடி பேக் ஸ்டோரி இருக்கு என்னன்னு வந்து பண்ணா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பண்ண இதே ஹெல்மெட் கடைக்கு என் ஃப்ரெண்டுக்கு வந்து பண்ணா ஹெல்மெட் வாங்க வந்திருப்பேன் அந்த டைம்ல வந்து பண்ண ஃப்ரெண்டுக்கு ஹெல்மெட் வாங்கிட்டு இருக்கும்போது ஏஜிபி ஹெல்மெட்டை பார்த்துருப்பேன் நான் என்னென்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆனா இதை கண்டிப்பா நான் ஒரு நாள் வாங்கணும்னா சூப்பர் பைக் வாங்கிட்டு வந்து கண்டிப்பா ஒரு நாள் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சேல் பண்றனா வந்து பாருங்க சிரிச்சிருப்பாங்க ஆக்சுவலி அவரை நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் பட் அந்த இடத்துல ஒரு சிரிச்சது வந்து பாருனா நமக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும்ல அப்பவே அவர்கிட்ட வந்து பாருனா நான் அவ்வளவுலாம் சிரிக்காதீங்க கண்டிப்பா வந்து பாருனா சூப்பர் பைக் வாங்கிட்டு வந்து ஏஜிபி ஹெல்மெட் வாங்குவேன் சொல்லியிருப்பேன் அந்த கடைக்கு தான் வந்திருக்கும் பட் அப்பவும் இப்பவும் என்ன ஒரு ஒத்துமைன்னு வந்து பாருனா அப்பவும் வந்து பாருனா எனக்கு ஹெல்மெட் வாங்க வரல இப்பவும் வந்து பாருனா எனக்கு ஹெல்மெட் வாங்க வரல என் ஃப்ரெண்டுக்கு தான் வாங்க வரேன் யா கடைக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க ஸோ வந்து இந்த அண்ணா தான் இருக்காரு ஆனா அந்த அண்ணா அவரை குறையெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஏன்னா நம்மளோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் ப்ளாக்ல தெளிவா சொல்லிக்கிட்டேன்